ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபீனிக்ஸ் உமன் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, புதுசாக திறந்திருக்க வானகரம் மீன் மார்க்கெட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பழைய வானகரம் மீன் மார்க்கெட் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வீடியோட எண்ட்லேயும் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ இப்போ வந்து புதுசாக திறந்திருக்க வானகரம் மீன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மார்க்கெட் பழைய மார்க்கெட்டை விட நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருந்தது, நல்ல நீட்டாகவும் இருந்தது. ஸோ இங்கே வந்து பைக், கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குங்க. பைக் வந்து பார்க் பண்ணணும் அப்படின்னா 10 ரூபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க பைக் பார்க்கிங்க்கு. ஸோ இங்கே வந்து நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோன்னா பைக்கை வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைட்லேயும் வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து தெரியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் நம்ம வந்து உள்ளே வந்து போகணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மீன் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் சின்ன சின்ன மீனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபீஸ் வாங்குகிறாங்க. பெரிய மீனாக இருந்துச்சுன்னா ஒரு கிலோவுக்கு வந்து 20 ரூபீஸ் வாங்குகிறாங்க. ஸோ இப்போ உள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம். பாருங்கள், தேரும் திருவிழாவும் மாதிரி எப்படி ஜே ஜே ஜேன்னு கூட்டம் வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து சண்டே, ஸோ அதனால தான் இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ எவ்வளோ வெரைட்டி மீன் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. மீன்களோட பேரே வந்து எனக்கு வந்து மறந்து போச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து அவ்வளோ வெரைட்டி ஆஃப் மீன்கள் வந்து அங்கே இருந்தது. ஸோ நண்டு, மீன், எறா எல்லாமே வந்து இருந்துச்சு. அதே மாதிரி ப்ரைஸ் வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸு, ரொம்ப சீப்பாக இருக்கும் விலை வானகரமில். ஸோ ஆல்ரெடி வந்து வானகரமுக்கு போயிட்டு மீனை வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அங்கே எவ்வளோ கம்மியான விலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் விலையாக தான் இருந்தது. அதுலேயும் குறிப்பாக வந்து எறாலாம் வந்து ரொம்பவே விலை ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. வழக்கமாக வந்து எறா வந்து 150 ரூபாயிலிருந்து கிலோ வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் இன்றைக்கி வந்து 150 ரூபாய்க்கு வந்து எறாவே அங்கே கிடைக்கல. 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு மேலே தான் வந்து எறாலாம் இருந்துச்சு. நல்லா வந்து நீட்டாக வந்து வச்சுருக்காங்க இந்த புது மார்க்கெட்டு. பழைய மார்க்கெட்டை விட இது வந்து ரொம்பவே நீட்டாக க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எவ்வளோ குவியல் குவியலாக வந்து இங்கே மீன் வந்து கொட்டி கிடக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நாங்களும் இப்போ மீனெல்லாம் வாங்கி முடிச்சிட்டோங்க. மத்தி மீன் தான் வந்து நான் 1 கிலோ வாங்கினேன். ஏன்னா அது என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் மத்தி மீன் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சுறா மீன் ஒன்று படுத்திருக்கு. இதை வந்து கிட்ட போயிட்டு நான் வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்தேன். இந்த சுறா மீன் வந்து குறைஞ்சது ஒரு 8 கிலோ இருக்குமாமா அங்கே இருக்கவங்க வந்து சொன்னாங்க. ஸோ அது மாதிரி வந்து இங்கே வந்து ஒரு மெல்லீஸாக ஒரு மீன் தெரியுது பாருங்கள், அது வந்து கடல் நெத்திலியாமா. அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக அன்னைக்கு தான் வந்து பார்த்தேன்.
ஸோ இப்போ ஓவராலாக வந்து நாங்கள் எல்லாமே வாங்கி முடிச்சிட்டோம். குழம்பு வைக்க மத்தி மீன், அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு தேங்காய் பாறை மீன் வாங்கியாச்சு, அப்புறம் வந்து இறாலும் வாங்கியாச்சு. இப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ வந்து வெளியில் வந்து போயிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ்ஷோட விலை வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், அதே மாதிரி குவான்டிட்டியும் நல்லா அதிகமாகவே கொடுப்பாங்க. அதே மாதிரி மீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இங்கே கிடைக்காத மீனே இருக்காது. ஸோ இந்த சென்னையில் வந்து இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து வானகரம் மீன் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் போயிட்டு மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். கொரோனா பற்றிலாம் யாருமே வந்து யோசிக்கல, ஏன்னா சண்டே வந்து எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றத பற்றி மட்டும்தான் யோசிச்சிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ ஒரு க்ரௌடு இங்கே பார்க்கும் பொழுது. பழைய மீன் மார்க்கெட்டை விட இது ரொம்பவே வந்து ஸ்பேஷியஸாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து நல்லா வந்து பராமரிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ மீனை வந்து போயிட்டு நம்ம க்ளீன் பண்ண வேண்டிதான். ஸோ நான் வீடியோட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், ஒரு கிலோ மீன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து 30 ரூபீஸ் வந்து வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அது கொஞ்சம் வந்து பெரிய சைஸ் மீனாக இருந்துச்சு அப்படின்னா 20 ரூபீஸ் வந்து வாங்குகிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ மீண்டும் வேறு ஒரு சூப்பர் சூப்பரான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.